வணக்கம் இது லண்டன் பிபிசியின் உலக செய்தியறை சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் மோசூல் நகருக்குள் முற்றுகைக்குள் சிக்கிய ஐ அமைப்பு புறநகர் பகுதியில் இருக்கும் ஈராக்கிய படைகளோடு இருக்கும் பிபிசியின் நேரடி செய்தி பிரிட்டிஷ் பேரங்காடிகளுக்கான ஆடை தயாரிப்பில் சட்டவிரோதமாக பணியமர்த்தப்படும் சிறிய நாட்டு அகதிச்சிறார்கள் பிபிசியின் பிரத்யேக புலனாய்வு செய்திகள் இவர்கள் வழக்கமான காப்பாளர்கள் அல்ல கடலில் தத்தளிப்பவர்களை காக்கும் பணிக்கு தயாராகும் நியூ பவுண்ட்லண்ட் நாய்கள் மோசோல் நகரை சுற்ற வரவுள்ள பகுதிகளில் ஐஎஸ் அமைப்புக்கு எதிரான தமது முக்கிய நடவடிக்கை தொடரும் நிலையில் போர் முன்னரங்க பகுதியில் உள்ள கிராமங்களை சேர்ந்த ஆயிரத்துக்கும் அதிகமான மக்களை அங்கிருந்து நகர்த்தியுள்ளதாக ஈராக்கிய சிறப்பு படை கூறுகின்றது இன்னமும் ஐந்து கிலோமீட்டர்களை இருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் நகரை நோக்கி முன்னேறும் பயங்கரவாத எதிர்ப்பு படையணியான கோல்டன் பிரிகேடுடன் பிபிசி குழுவும் பயணிக்கிறது இரண்டு வருடங்களுக்கும் அதிகமாக இந்த புழுதி பூமி இருள் சூழ்ந்தே இது இஸ்லாமிய அரசு என்று தம்மை அழைத்து கொள்ளும் அமைப்பின் இஸ்லாமிய தேசம் அதனை முடிவுக்கு கொண்டு வருவதே இந்த முன்னணி பயங்கரவாத எதிர்ப்பு படையின் பணி அனுபவம் மிக்க வலிமையான இந்த படைக்கு தாம் இதுவரை பார்த்த களங்களில் இது மிகவும் கடுமையானது என்பது நன்றாக தெரியும் நகரை நெருங்க நெருங்க நாட்டு வடிகுண்டுகள் மோட்டார்கள் ஆகியவற்றின் தாக்குதலை படையினர் தொடர்ச்சியாக எதிர்கொள்ள நேரிட்டது படையினர் எதிர்பார்த்ததை விட அதிகமான மக்கள் இங்கு வருகின்றார்கள் அவர்கள் சண்டையை நிறுத்தச் சொல்கின்றார்கள் பல ஈராக்கியர்களுக்கு நீண்ட நாட்களாக போரை தவிர எதுவுமே தெரியாது தொடர்ச்சியாக பொதுமக்கள் மோதரி நிலையில் அகப்பட்டும் கொள்ளுகின்றார்கள் இந்த சின்ன பையன் தன் அம்மாவை தருகின்றான் அயலவர் ஒருவர் அவனை தேட்டி அழைத்துச் செல்லுகின்றார் ஆனால் வேறு சிலரை பொறுத்தவரை ஆட்களை ஆயுதங்களுடன் கண்டாலே பயந்தான் பொதுமக்கள் வெளியே வர படையினர் நகருக்குள் நுழைகின்றார்கள் அவர்களிடம் ஆயுத பலம் இருந்தாலும் உள்ளே அவர்களுக்கு எந்த இடத்திலும் ஆபத்து காத்து கிடக்கலாம் ஐஎஸ்ஐ வீடு வீடாக திருத்திருவாக அவர்கள் தேடியாக வேண்டும் மோசலை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் ஐஎஸ்க்கான எமது செய்தி அவர்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ நகரை நாங்கள் பிடிப்போம் இந்த நடவடிக்கையின் ஒன்பதாவது நாளின் இறுதியில் முன்னதாக இருக்கின்ற ஒரே ஒரு ஊரை தவிர அனைத்து இடங்களையும் இந்த படையினர் தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டனர் சொந்த பாதுகாப்புக்காக நகரை விட்டு வெளியேற வேண்டும் என்று அங்கிருக்கின்ற குடும்பங்களுக்கு என்று கூறப்பட்டது அது சில சங்கடமான காட்சிகளுக்கும் வழி செய்திருக்கின்றது இந்த படை நடவடிக்கை வெற்றி பெற வேண்டுமானால் மண்ணை வென்றெடுப்பது மாத்திரமல்லாமல் மக்களையும் பிரிட்டன் கடைகளுக்கான ஆடைகளை உருவாக்கும் பணியில் சிறிய நாட்டு அகதி குழந்தைகள் ஈடுபடுத்தப்படுவதை பிபிசி புலனாய்வு கண்டறிந்துள்ளது மார்க்ஸ் இன் ஸ்பென்சர்ஸ் ஆசாஸ் போன்ற நிறுவனங்களுக்கான ஆடைகளை தயாரிக்கும் துருக்கி நிறுவனங்களில் புலனாய்வு செய்த பிபிசி பனரோமா நிகழ்ச்சி அங்கே சிறார் பணி செய்வதை நேரில் கண்டது சிறார் தொழிலாளர் சுரண்டலை தாம் சகிப்பதில்லை என்று பிரிட்டிஷ் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன துருக்கி தலைநகர் இஸ்தான்புல் காலை எட்டு மணி வேலை தேடி சிறிய நாட்டு அகதிகள் சாலையோரம் காத்திருக்கிறார்கள் இன்றைய தேவைக்கான பணியாட்களை ஒருவர் தேர்வு செய்வதாக தெரிகிறது தேர்வு செய்யப்பட்டவர்கள் பேருந்தில் ஏற்றப்படுகிறார்கள் அவர்களில் பதினைந்து வயதுக்குட்பட்டவரும் அடக்கம் பிரிட்டிஷ் கடைத்தெருக்களில் தெருக்களில் விற்கப்படும் ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையில் இவர்கள் இறக்கப்பட்டனர் இவர்கள் துருக்கியில் வேலை செய்வதற்கான அனுமதி பத்திரம் இல்லை அதனால் சட்டவிரோதமாக மட்டுமே இவர்கள் வேலை செய்தாக வேண்டும் நீண்ட நேரம் வேலை செய்த பின் தெருவில் வைத்து இவர்களுக்கு சம்பளம் தரப்படுகிறது துருக்கியின் குறைந்தபட்ச ஊதியத்தை விட குறைவான தொகையே இவர்களுக்கு வழங்கப்படுகிறது இவர்கள் எந்த நிறுவனத்திற்கு ஆடை தைக்கிறார்கள் என்று அவர்களில் ஒருவரிடம் பிபிசி விசாரித்தது அந்த லேபிள்களை பார்க்கலாமா எனக்கு ஆங்கிலம் தெரியாது அதனால் பெயரும் தெரியாது ஆனால் அந்த லேபிள்கள் என்னிடம் இருக்கிறது மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் இது மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் லேபிள் பிரிட்டனின் மிகப்பெரிய பிராண்ட் அது இது மிகவும் தீவிரமான செய்தி என்று தெரிவித்திருக்கும் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் இதை தம் நிறுவனம் ஏற்காது என்றும் தெரிவித்திருக்கிறது பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் அனைவருக்கும் சட்ட ரீதியில் நிரந்தர வேலை வழங்கப்போவதாகவும் இது மீண்டும் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்ய தம்மால் ஆன அனைத்தையும் செய்யப்போவதாகவும் அந்த நிறுவனம் கூறியிருக்கிறது துருக்கியிலிருக்கும் அகதிகளின் நிலைமை மிகவும் சிக்கலானது ஆனால் இதுபோல் நடக்காமல் தடுக்கும் பொறுப்பை பெரு நிறுவனங்களே ஏற்க வேண்டும் என விமர்சகர்கள் கருதுகிறார்கள் இது எங்களுக்கு தெரியாது இது எங்களது தவறல்ல என்று கூறுவது மட்டும் போதுமானதல்ல தங்களது நிறுவனத்திற்கான ஆடைகள் எங்கு எவ்வாறான நிலைமையில் தயாரிக்கப்படுகிறது என்று கண்காணித்து தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு இந்த தொழிற்சாலைகளில் சிறார்கள் வேலை செய்வதையும் பிபிசி கண்டறிந்தது ஃபேஷன் வணிக உரிமையாளர்கள் என்கிற பெயரில் பிபிசி குழு உள்ளே சென்றதும் சில விஷயங்களை உடனே பார்க்க முடிந்தது அங்கிருந்த ஒரு ஜாக்கெட்டில் அசோஸ் நிறுவன லேபிள் இருந்தது அந்த தொழிற்சாலையில் சிறிய நாட்டு அகதி சிறுவர்கள் பணி செய்து கொண்டிருந்தார்கள் சிறார் தொழிலாளர் பயன்படுத்தப்படுவதை தாம் ஏற்பதில்லை என்று அசோஸ் நிறுவனம் தெரிவித்தது இந்த தொழிற்சாலையில் தமது ஆடைகள் தயாரிக்கப்படுவதை அது ஏற்றுக்கொண்டாலும் அது அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சாலை அல்ல என்றும் அந்த நிறுவனம் கூறுகிறது குழந்தை தொழிலாளர்கள் மீண்டும் பள்ளிக்கு திரும்ப தேவையான நிதி உதவி அளிக்க தயாராக இருப்பதாக அசோஸ் நிறுவனம் தெரிவித்திருப்பதாலேயே இந்த சிறார்கள் அடையாளம் காட்டப்படுகிறார்கள் மொத்தமாக துருக்கியில் இருக்கும் சிறிய அகதிகள் சட்டவிரோதமாக பணி செய்யும் ஆடை உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து ஐந்து பெரிய நிறுவனங்கள் ஆடைகள் வாங்குவதற்கான ஆதாரத்தை பிபிசியின் பனோரமா நிகழ்ச்சி கண்டறிந்திருக்கிறது அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள் ஆப்கானிஸ்தானின் மத்திய கார் மாகாணத்தில் ஐ எஸ் அமைப்பு குறைந்தபட்ச முப்பது பேரையாவது கடத்தி கொண்டிருப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் ஆப்கானின் கிழக்கு பகுதிகளில் அதிகமாக இருக்கும் ஐ எஸ் காரில் இதுவரை வலுவாக செயற்பட்டது கிடையாது பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களும் வன் செயல்களும் பரவலாக காணப்படுவதாக உலக நாடாளுமன்ற குழுவின் புதிய அறிக்கை கூறுகின்றது உள ரீதியான பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களை வன் செயல்களை தாம் எதிர்கொள்வதாக எண்பது சதவீதமானவர்கள் கூறியுள்ளனர் நாய்களை மனிதனின் உற்ற நண்பன் என்பார்கள் ஆனால் இந்த வெஸ் என்ற நாய் அதனிலும் மேலானது இங்கிலாந்தில் நீரில் மூழ்கிய ஒன்பது பேரை அது காப்பாற்றியிருக்கிறது ஆனால் அது இந்த வருட முற்பகுதியில் இறந்து போய்விட்டது ஆனாலும் வேறு நாய்களை இதுபோல பயிற்றுவிக்க முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன இங்கே நியூ ஃபவுண்ட்லாண்டில் இருக்கின்ற பெரும்பாலான நாய்களைப் போல

நியூ ஃபவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ற தொண்டு நிறுவனத்தை டேவிட் பூ நடத்துகின்றார் விஷ் போன்ற ஒரு நாயை கண்டுபிடிக்க இவர்கள் முயற்சிக்கின்றார்கள் விஷின் உதவியால் உயிர் விளைத்தவர்களின் ஆதரவும் இவர்களின் முயற்சிக்கு இருக்கின்றது நான் நீந்திக் கொண்டிருந்த போது ஆஸ்மா தாக்குதல் ஏற்பட்டது நான் பதறி போனேன் கட்டுப்பாட்டை இழந்து விட்டேன் கண்விழித்து பார்த்தால் எனக்கு அருகில் ஒரு நாய் இருந்தது அதை பிடித்துக்கொண்டேன் They're phenomenally strong dogs. இவை மிகவும் வலுவான நாய்கள். இவற்றால் ஒரே சமயத்தில் 9 அல்லது 10 பேரை எளிதாக இழுத்து கொண்டு வர முடியும். நீங்கள் உயிர் காப்பாளராக இருந்தால் ஒருவரை காப்பாற்ற முடியும். இரண்டு பேரை காப்பாற்றுவது என்பது மிகவும் கடினம். ஒரு படகில் இருந்து மீட்கின்ற பைச்சிக்கு இந்த சுக்கி தயார். சுக்கியின் முடி அடர்த்தியாக இருப்பதால் அதை நீரில் பிடித்துக் கொள்ளுகின்ற பொழுது அதற்கு வலிக்காது. ஆனால் பீட்டின் நாய் வளர்ப்பவர்கள் இந்த வேலையை தமது செல்ல பிராணிகளை கொண்டு முயற்சிக்கக் கூடாது இதற்கான சிறப்பு பயிற்சிகள் மூலம்தான் சுகியும் இங்கு இருக்கின்ற ஏனைய நாய்களும் உயிர் காக்கும் மீட்பு பணியை கற்றுக்கொள்கின்றன நிறைவாக அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட ஒரு மர மனிதனை பார்க்கலாமா இவர் ஆஷர் வர்த் மரம் போல வேடமணிந்து அணிந்து தெருவில் போன இவரை அமெரிக்க போலீஸ் அர் கைது செய்துள்ளனர் வேகமான உலகை தாமதிக்க செய்வதுதான் தனது நோக்கம் என்றார் இவர் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே லண்டனில் பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களை